அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், கற்றல் மற்றும் கற்பித்தலோடு தொடர்புடைய அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மற்றும் ஒரு காணொலி ஊடாக நாங்கள் இவ்வாண்டு பயிற்சியை எதிர்கொள்கின்ற அரசியல் விஞ்ஞான மாணவர்களுடைய நலன் கருதி நாங்கள் எங்களுடைய 78ஆம் ஆண்டு யாப்புக்கு வாய்ப்புள்ளது 78ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 18ஆவது திட்டம் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கவனத்தை நாங்கள் இன்றைய தினம் செலுத்த போகிறோம். குறிப்பாக பரீட்சைக்கு திருத்தங்கள் சம்பந்தமாக மாணவர்கள் ஒரு தெளிவான அறிவினையும் தெளிவான ஒரு விளக்கத்தினையும் பெறுதல் வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய பாடவிதானத்துக்கு அமைய 18ஆம் திருத்தமானது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 18ஆம் திருத்தமானது இலங்கையிலே, இலங்கை வரலாற்றிலே இலங்கையினுடைய 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இலங்கையினுடைய 5வது நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொண்டுவரப்பட்ட திருத்தமாகும். செப்டம்பர் மாதம் குறிப்பாக 8ஆம் திகதி பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை மூலம் கொண்டுவரப்பட்ட ஒரு திருத்தமாக 18ஆம் திருத்தம் காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கையை பொருளாதார ரீதியாக பலப்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தி வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாகும். எனவே இலங்கையிலே பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசியலாகவும் ஒரு பலமிக்க அரசியலாகவும் மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக இலங்கையினுடைய அரசியலை பொறுத்தபடி இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு நிறைவேற்றுத் துறையானது மிகவும் ஒரு பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நிறைவேற்றுத் துறை எனப்படுகின்ற போது ஜனாதிபதி பதவி இலங்கையிலே நிறைவேற்றுத் துறைக்கு பொறுப்பாக நிறைவேற்றுத் துறையுடைய தலைவராக ஜனாதிபதி செயற்படுகின்றார். எனவே இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டை பொருளாதார ரீதியாக பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி பதவி வந்து மிக முக்கியமான ஒரு வலுவான பதவியாக மாற்றப்பட வேண்டும் என்று இந்த 18ஆம் திருத்தத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த தரப்பினரும் அதே போல அப்போது இருந்த அரசாங்கத்தினரும் ஜனாதிபதி பதவியினை ஒரு வலுவான பதவியாக, தீர்மானம் மிக்க பதவியாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை அப்போது இருந்த அரசியல்வாதிகளும் அப்போது இருந்த அரசியல் விமர்சகர்களும் முன்வைத்தார்கள். குறிப்பாக இந்த திருத்தமானது உயர் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட போது உயர்நீதிமன்றம் கூறிய விடயம் இந்த 18ஆம் திருத்தமானது அரசியல் யாப்பினுடைய வரையறைகளை விதிமுறைகளை மீறவில்லை, எனவே மக்கள் தீர்ப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை இருந்தால் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதற்கு அமைவாக செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி பாராளுமன்றத்திலே இந்த 18ஆம் திருத்தம் சம்பந்தமாக விவாதம் ஒன்று நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 3/2 பெரும்பான்மை மூலம் இந்த 18ஆம் திருத்த சட்டமானது இலங்கையினுடைய 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்த காலத்திலேயே இந்த 18ஆம் திருத்த சட்டமானது இலங்கையினுடைய அரசியலிலே கொண்டுவரப்பட்ட ஒரு முக்கியமான திருத்தமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 2001ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 17ஆம் திருத்தமானது ஜனாதிபதியினுடைய சில அதிகாரங்களுக்கு சில மட்டுப்பாடுகளையும் வரையறைகளையும் விதித்திருந்தது. ஜனாதிபதி ஒருவர் சுயாதீனமாக செயற்படுவதற்கு குறிப்பாக இந்த 17ஆம் திருத்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்பு பேரவை எனப்படுகின்ற நிறுவனம் ஊடாக ஜனாதிபதிக்கு சில மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறான மட்டுப்பாடுகள் ஜனாதிபதிக்கு விதிக்கப்படும் போது இலங்கை போன்ற நாட்டை பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்ற நோக்கோடு இந்த 18ஆம் திருத்தமானது கொண்டுவரப்பட்டது. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த 18ஆம் திருத்தத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களாக 2 விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று, ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம். இரண்டாவது விடயம், 17ஆம் திருத்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட நிறுவனமாகிய அரசியல் அமைப்பு பேரவை எனப்படும் நிறுவனத்தை இல்லாமல் ஒழித்துவிட்டு அதற்கு மாற்றீடாக பாராளுமன்ற பேரவை எனப்படுகின்ற ஒரு புதிய நிறுவனமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே மாணவர்களுக்கு சில வேளைகளில் குருவி நாட்களாக வினவப்படலாம். 18ஆம் திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான மாற்றங்கள் அல்லது 18ஆம் திருத்தத்தினுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் என்று சொல்லி உங்களுக்கு குருவினார்கள் வினவப்படலாம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய விடையாக இருக்க வேண்டிய விடயம், முதலாவது ஜனாதிபதியினுடைய பதவி தவணைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது, இரண்டாவது பதில் பாராளுமன்ற பேரவை எனப்படுகின்ற ஒரு புதிய நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட்டது. குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பிலே சொல்லப்படுகின்ற விடயம்
இலங்கை அரசியலை பொறுத்த மட்டில் ஒரு ஜனாதிபதியானவர் 2 தடவைகள் மாத்திரமே ஜனாதிபதியாக பதவி வைக்க முடியும். எனவே ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் என்பது 2 தடவைகள் மாத்திரமே. 2 தடவை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் 3வது தடவையாக ஜனாதிபதியில் போட்டியிடுவதற்கோ அல்லது 3வது தடவையாக ஜனாதிபதி பதவியினை வகுப்பதற்கோ அருகதையற்றவர் என்று சொல்லி எங்களுடைய 1928 மூலையாப்பாளர் சொல்லுகின்றது. இந்த அடிப்படை விடயத்திலே மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. ஜனாதிபதியானவர் 2 தவணைகள் மாத்திரமல்ல, 2 தவணைகளுக்கு மேற்பட்ட எத்தனை தடவைகளும் ஜனாதிபதியாக பதவி வைக்க முடியும் என்று சொல்லி ஒரு மாற்றம் ஒன்று இங்கு ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே மிக முக்கியமான விடயம், 18ஆம் திருத்தமூடாக ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்திலே மாற்றம் செய்யப்படுகிறது. ஜனாதிபதி ஒருவர் 2 தவணைகள் மாத்திரமல்ல, 2 தவணைகளுக்கு மேற்பட்ட எத்தனை தடவைகளும் ஜனாதிபதியாக பதவி வைக்கலாம் என்று சொல்லி ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது. 2வது மிக முக்கியமான மாற்றம், 2001 கொண்டு வரப்பட்ட அந்த 17ஆம் திருத்தத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு பேரவை எனப்படுகின்ற நிறுவனம் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக பாராளுமன்ற பேரவை எனப்படுகின்ற ஒரு நிறுவனம், ஒரு மாற்றீடான ஒரு புதிய நிறுவனம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இனி நாங்கள் அது பற்றிய விடயங்களை ஆழமாக பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த 18ஆம் திருத்தத்திலே கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான நிறுவனமாக பாராளுமன்ற பேரவை காணப்படுகிறது. இந்த பாராளுமன்ற பேரவையினுடைய கட்டமைப்பினை பற்றி மாணவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த 18ஆம் திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட பாராளுமன்ற பேரவையானது மொத்தமாக 5 உறுப்பினர்களை கொண்ட ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. நாங்கள் பார்த்தோம் 2001 கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு பேரவையிலே அங்கு காணப்பட்ட உறுப்பினர்கள் 10 பேராக காணப்படுகிறது. அரசியலமைப்பு பேரவையிலே 10 உறுப்பினர்கள் காணப்பட அதற்கு மாற்றீடாக கொண்டு வரப்பட்ட இந்த பாராளுமன்ற பேரவையிலே மொத்த உறுப்பினர்களாக 5 பேர் காணப்பட்டனர். அதில் ஒருவர் முதலாவர் பிரதமர், 2வர் எதிர்கட்சி தலைவர், 3வது சபாநாயகர், 4வது பிரதமரால் நியமிக்கப்படும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், 5வது எதிர்கட்சி தலைவரால் நியமிக்கப்படும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனவே 5 உறுப்பினர்களை கொண்டதாக இந்த பாராளுமன்ற பேரவையானது காணப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த பாராளுமன்ற பேரவையினுடைய பணி யாதென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி 17ஆம் திருத்தத்தை போல அரச உயர் நியமனங்களை மேற்கொள்ளும் போது அல்லது சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது அங்கே 17ஆம் திருத்தத்தில் நாங்கள் பார்த்தோம் அந்த ஜனாதிபதியானவர் வந்து அரசியலமைப்பு பேரவையினுடைய சிவாசினை ஏற்க வேண்டும் அல்லது அரசியலமைப்பு பேரவையினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும். ஆனால் பாராளுமன்ற பேரவைக்கு அவ்வாறு அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது. நாங்கள் ஒப்பிட்டளவிலே பார்க்கின்ற போது பாராளுமன்ற பேரவையினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது. பதினேழாம் திருத்தத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே காணப்பட்ட அரசியலமைப்பு பேரவையினுடைய அதிகாரங்கள் உயர்வாக காணப்பட்டது. ஆனால் இங்கே பாராளுமன்ற பேரவைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களில் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது. குறிப்பாக பாராளுமன்ற பேரவையானது ஜனாதிபதி அரச உயர் நியமனங்களுக்கு ஆட்களை நியமிக்கும் போதோ அல்லது சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான ஆட்களை தெரிவு செய்யும் போதோ அரசியலமைப்பு பேரவை செய்தது போல அங்கீகாரம் வழங்குகின்ற அதிகாரத்தையோ சிவாரி செய்கின்ற அதிகாரத்தையோ பாராளுமன்ற பேரவை பெறவில்லை. வெறுமனே ஜனாதிபதி அரச உயர் நியமனங்களை மேற்கொள்ளும் போதும் சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான ஆட்களை நியமிக்கும் போது இந்த பாராளுமன்ற பேரவையானது அவதானிப்பினை மட்டுமே கோர முடியும். அவதானிப்பு அல்லது ஆலோசனை அல்லது விதப்புரையினை மட்டுமே பாராளுமன்ற பேரவையால் முன்வைக்க முடியும். குறிப்பாக ஜனாதிபதி அரச உயர் நியமனங்களுக்கான ஆட்களை தெரிவு செய்கின்ற போது ஆணைக்குழுக்களுக்கான ஆட்களை தெரிவு செய்கின்ற போது அவர் தெரிவு செய்த தினத்திலிருந்து 1 வார காலத்துக்குள் 1 வாரம் அல்லது 7 நாட்களுக்குள் 1 வார காலத்துக்குள் இந்த பாராளுமன்ற பேரவையானது தங்களுடைய அவதானிப்பை ஜனாதிபதிக்கு அறிவிக்க வேண்டும். அவ்வாறு 1 வார காலத்துக்குள் இந்த பாராளுமன்ற பேரவையானது தங்களுடைய அவதானிப்பை ஜனாதிபதிக்கு அறிவிக்காவிட்டால் ஜனாதிபதி பாராளுமன்ற பேரவையினை கருத்தில் கொள்ளாமல் தன்னுடைய இஷ்டப்படி சுயமாக அரச உயர் நியமனங்களையும் ஆணைக்குழுக்களுக்குரிய உறுப்பினர்களையும் தெரிவு செய்ய முடியும் என்பது 18ஆம் திருத்தத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஏற்பாடாகும். நாங்கள் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது 17ஆம் திருத்தத்திலே ஜனாதிபதி அரச உயர் நியமனங்களை மேற்கொள்ளும் போது ஆணைக்குழுக்களுக்கான ஆட்களை தெரிவு செய்யும் போது கட்டாயம் அரசியல் அமைப்பு பேரவையினுடைய சிவாசினையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். ஆனால் இங்கே 18ஆம் திருத்தத்திலே கொண்டு வரப்பட்ட பாராளுமன்ற பேரவை அவ்வாறு இல்லை.
பாராளுமன்ற பேரவையினுடைய அவதானிப்பினை, பாராளுமன்ற பேரவையினுடைய விதப்புரையினை கட்டாயம் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஒன்று இல்லாத நிலை காணப்பட்டதாகவும் 18 சொல்லுகின்றது. எனவே நாங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்ற பேரவையினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதை நாங்கள் பொதுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்ற எல்லா தகவல்களும் எங்களுடைய பரிசை திணைக்களம் வெளியிட்ட புள்ளி வழங்கும் திட்டம், அதே போல ஆசிரியர் வழிகாட்டினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை உங்களுக்கு முன்வைக்கின்றோம். எனவே மிக முக்கியமான விடயம், பாராளுமன்ற பேரவை ஆகிய 5 உறுப்பினர்களை கொண்ட நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட்டதும், அதே போல அதனுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதும் ஒரு பொதுவான ஒரு இயல்பொன்றாக 18 திருத்தத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்த விடயமாக பார்க்கின்ற போது 18 திருத்தத்தினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஏற்பாடாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள், இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களுடைய அதிகாரங்கள் தளர்த்தப்பட்டமை அல்லது குறைக்கப்பட்டமையும் கூட 18 திருத்தத்திலே காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பண்பாக காணப்படுகிறது. நாங்கள் பார்த்தோம் 2001 அந்த 18 திருத்தத்தின் மூலம் அந்த ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக செயற்படக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டது, அதனுடைய அதிகாரங்கள் உயர்வாக காணப்பட்டது. ஆனால் நாங்கள் ஒப்பீட்டளவிலே பார்க்கின்ற போது இந்த 18 திருத்தத்தின் மூலம் ஆணைக்குழுக்களினுடைய அதிகாரங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் பரீட்சை திணைக்களத்தினுடைய புள்ளி வழங்கும் திட்டத்தை அடிப்படையாக கொண்டும், அதே போல எங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை முன்வைக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பகிரங்க சபை ஆணைக்குழு, நீதிச்சபை ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு போன்ற ஆணைக்குழுக்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட தன்மையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பகிரங்க சபை என்பது பொதுச்சேவை, பொதுச்சேவையில் இருக்கின்ற மிக முக்கியமான திணைக்களங்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய பதவி உயர்வுகள், அவர்களுடைய பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், பதவி நீக்கங்கள், ஒழுக்க விடயங்கள், அதே போல பகிரங்க சபையில் இருக்கின்ற சகல அரசு உத்தியோகத்தினுடைய விடயங்களும் பொதுச்சபை ஆணைக்குழு எனப்படுகின்ற பகிரங்க சபை ஆணைக்குழுவுக்கு முழுமையாக பொறுப்பாக்கப்படாமல் அது பற்றிய அநேகமான முக்கியமான விடயங்கள் அமைச்சரவைக்கு பொறுப்பாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே அமைச்சரவைக்கு பொறுப்பாக்கப்படும் போது அங்கே அதிகமாக அந்த ஆணைக்குழுக்கள், அதே போலதான் இந்த நீதிச்சபை ஆணைக்குழு, அதே போலதான் இந்த போலீஸ் ஆணைக்குழு எல்லாம் ஏற்கனவே இருந்தது போல சுயாதீனமாக இயங்க செய்யவில்லை என்று சொல்லி ஒரு விவாதம் ஒன்று இங்கே முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பொலிஸ்மா அதிபருடைய நியமனம், பொலிஸ்மா அதிபருடைய நியமனம், நாங்கள் பொலிஸ்மாதிரியுடைய நியமனம் பற்றி பார்க்கும் போது மிக முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் இந்த பொலிஸ்மாதிரியுடைய நியமனத்தை, பொலிஸ்மா அதிபரை ஜனாதிபதி நியமிக்கின்ற போது ஏற்கனவே இருந்த 17 திருத்த சட்டத்தின் பிரகாரம் அரசியலமைப்பு பேரவையினுடைய அங்கீகாரத்துடனேயே இந்த பொலிஸ்மா அதிபரை நியமிக்கின்ற போக்கு ஒன்று ஏற்கனவே காணப்படுது. ஆனால் இந்த 18 திருத்தத்தின் மூலம் நாங்கள் பார்க்கின்ற போது பொலிஸ்மா அதிபருடைய நியமனம், பொலிஸ்மா அதிபருடைய நியமனத்துக்கு பாராளுமன்ற பேரவையினுடைய அங்கீகாரம் அவசியம் இல்லை, இந்த பொலிஸ்மா அதிபரை நேரடியாக ஜனாதிபதி நியமிக்கின்ற ஒரு போக்கொன்றும் இந்த 18 திருத்தத்திலே காணப்பட்டதாக எங்களுடைய தகவல்கள் கூறுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது 18 திருத்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட கொண்டுவரப்பட்ட மிக முக்கியமான விடயமாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் ஜனாதிபதியினுடைய பாராளுமன்ற பிரசனம். ஜனாதிபதியானவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லர். எனவே ஜனாதிபதியானவர் ஒரு குறிப்பிட்டாயம் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு ஒன்றும் இல்லை. இருந்த போதும் இந்த 18 திருத்தத்தின் மூலம் ஜனாதிபதியானவர் கட்டாயம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு வருகை தர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. இதனூடாக ஜனாதிபதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாவிட்டாலும் பாராளுமன்றத்துள்ளே இடம்பெறுகின்ற விடயங்களில் ஜனாதிபதி பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று 18 திருத்தத்தினூடாக ஏற்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பாராளுமன்றத்திலே வாக்களித்தல் தவிர்ந்த ஏனைய எல்லா உரிமைகளையும், ஏனைய எல்லா வரப்பிரசாதங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று 18 திருத்தத்தினூடாக ஏற்படுத்தப்படுகிறது. நாங்கள் தொகுத்து பார்க்கின்ற போது ஜனாதிபதியினுடைய பங்கேற்பினை, ஜனாதிபதியுடைய பங்கேற்பினை பாராளுமன்றத்திற்குள்ளும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த 18 திருத்தத்தில் இவ்வாறு ஏற்பாடு ஒன்று கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் தொகுத்து நோக்குகின்ற போது இந்த 18 திருத்தத்தினூடாக ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் ஜனாதிபதியினுடைய நிலையிலே பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கை போன்ற ஒரு நாட்டை, இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டை விரைவாகவும் துரிதமாகவும் அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய நிறைவேற்றத்துறையான ஜனாதிபதி பதவி மிகவும் ஒரு வலிய பதவியாக, ஒரு வலிமையான ஒரு பதவியாக மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த 18 திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
இதை நாங்கள் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு உள்நாட்டில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற போது, ஒரு அரசியல் ஸ்திரமற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற போது, இயற்கை ரீதியாக செயற்கை ரீதியாக அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது, ஜனாதிபதி பதவியில் இருக்கிறவர் மிகவும் அதிகாரமுடையவராகவும் ஒரு வலிமையானவராகவும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி மிக்கவராகவும் இருக்கும் போது, எங்களுடைய நாட்டுக்கு ஏற்றால் போல விரைவான முடிவுகளை எடுத்து செயற்படுத்த வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு ஏற்பாடாக, ஒரு பொதுவான ஒரு விடயம் தென்படுகிறது. இருந்த போதிலும் இந்த 18 திருத்தத்துக்கு எதிராக, குறிப்பாக 18 திருத்தத்துக்கு எதிராக விமர்சனம் செய்வர்கள் வந்து ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை அதிகரித்தல் வந்து ஒரு பிழையான விடயம் எனவும், ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை இவ்வாறு அதிகரித்தது அரசியல் யாப்புக்கு எதிரானது என்று சொல்லியும் விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது. நாங்கள் தொகுத்து நோக்குகின்ற போது, நாங்கள் 18 திருத்தத்தினுடைய சாராம்சத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, ஒன்று ஜனாதிபதியினுடைய பதவி தவணைகள், 2 தடவைகள் மாத்திரமல்ல ஜனாதிபதி பதவி, 2 தடவைகள் மாத்திரமல்ல 2 தடவைகளுக்கு மேற்பட்ட எத்தனை தடவைகளும் பதவி வைக்க முடியும் என்ற ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. 2வதாக அரசியலமைப்பு பேரவைக்கு பதிலாக 5 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்ற பேரவையானது கொண்டு வரப்படுகிறது. அடுத்ததாக பாராளுமன்ற பேரவையினுடைய அதிகாரங்கள் அரசியலமைப்பு பேரவையினுடைய அதிகாரங்கள் போன்றல்லாமல் அந்த பாராளுமன்ற பேரவையினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதாகவும், குறிப்பாக சுயாதீன ஆணைக்குழுக்களுக்குரிய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதை விட நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், குறிப்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்குள்ளே அவருடைய பங்கேற்பை கூட்டும் விதமாக ஜனாதிபதி கட்டாயம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதுதான் 18 திருத்தம் பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கமாக காணப்படுகிறது. எனவே மாணவர்கள், நாங்கள் கூறிய அனைத்து விடயங்களும் பரீட்சை திரைக்களத்தினுடைய புள்ளி வழங்கும் திட்டத்தை அடிப்படையாக கொண்டதும், எங்களுடைய ஆசிரியர் கைநூல், எங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியினையும் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் உங்களுடைய பரீட்சைக்கு ஏற்ற விதத்தில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுடைய பல்வேறு வினாக்கள், உங்களுடைய குழு வினாக்கள், உங்களுடைய கட்டுரை வினாக்களுக்கு ஏற்றால் போல் நாங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்க முன்னே வழங்கியிருக்கின்றோம். எனவே அடுத்து வருகின்ற காணொலியில் நாங்கள் 19வது திருத்தம் சம்பந்தமான விடயங்களோடு சந்திப்போம். மிக முக்கியமான விடயம் இந்த காணொலி, ஒரு மிகவும் ஒரு பயன் வாய்ந்த ஒரு காணொலி. எனவே ஏனைய மாணவர்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் ஷேர் செய்யுங்கள். ஏனைய மாணவர்களுக்கும் இந்த காணொலியினை பகிர்ந்து கொள்ளுங்கள் என உங்களை தாழ்மையாக கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இணைய வழி கற்பித்தலில் ஓர் புரட்சி. உங்களையும் உங்கள் சுற்றத்தாரையும் பாதுகாத்து வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் அரசு அறிவியல் மாணவர்களுக்கானது. உங்களை இறுதி பரீட்சைக்கு தயார்படுத்த